கைசியை நீப் சே எப்படி போக நடக்கும் நடக்கும்பா அப்போ அன்னைக்கு என்ன கட்டுறாங்கன்னா கையிலுக்கு எலுக்கும் ஃப்ரீ வெட்டிங் ஷூட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுக்காக எழில் வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்காக மேக்கப் போட்டு ரெடியாக நிற்கிறாரு கையிலக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்நேரம் தீபிகா நல்லா மேக்கப் போட்டு வந்து நிற்கிறாங்க அப்போ எழில் பார்த்து கேட்குறாங்க இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு நல்லாக்கா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ எழில் கேட்குறாரு எனக்கு கையிலுக்கு தானே ஃப்ரீ வெட்டிங் ஷூட்டு நீ என்ன மேக்கப் போட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே தீபிகா என்ன சொல்லணும் தெரியாது முடிச்சுட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா கையால் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க அப்போ ஆனந்தி சொல்கிறாங்க நெல்லுக்கா நீ எங்கே போறேன் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க நான் எங்கேயும் போகல வேலைக்கு தான் போகிறேன் அப்படி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் எழில்கிட்ட பேசுகிறத நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் உங்களுக்கும் எழிலுக்கு இன்றைக்கி ஃப்ரீ வெட்டிங் ஷூட்டாமல் நான் வரேன் உங்களுக்கு நான் மேக்கப் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட கிளம்பி போகிறாங்க கையிலேயும் எதுவும் சொல்ல முடியல அப்புறம் ஃப்ரீ வெட்டிங் ஷூட் நடக்கிற இடத்துக்கு கையிலும் போயிடுறாங்க கையிலுக்கு வந்து ஆண்டி நல்லா மேக்கப் போட்டு விட்றாங்க ஏஞ்சல் மாதிரி கூப்பிட்டு வர்றாங்க இதை எழில் பார்த்து அப்படியே எம்பே சந்தோஷப்படுற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா தீபிகா அம்பே கோப்படுற மாதிரி காட்டுறாங்க இன்னைக்கு என்ன எப்ஸே இப்படி தான் போகுது ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம் இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ